அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல்ல இருக்க வீடியோவை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சுக்கிரன் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபது சுக்கிரனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கல்வி தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அவர்களுக்கான பரிகாரங்கள் என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கான சுக்கிரன் பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபதற்கான பலன்கள் நவ கிரகங்களில் சுக்கிரன் அசுரகுரு சுக்கிரன் காதல் நாயகன் காம உணர்வுகளை தூண்டுபவர் செல்வத்தையும் செல்வாக்கையும் அருள்பவர் சுகங்களை தரக்கூடியவர் சுக்கிரன் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் ரிஷபம் சுக்கிரன் துலாம் ராசியின் ஆட்சி நாயகன் கன்னி ராசியில் நீசமடையும் சுக்கிரன் மீனம் ராசியில் உச்சமடைகிறார் இதனால் வரை உச்ச நிலையில் இருந்த சுக்கிரன் இனி மேஷம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் சுகமடைய போவது யார் யாருடைய வீட்டில் காதலும் நெருக்கமும் அதிகமாகும் என்று பார்க்கலாம் சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி களத்திர சுக்கிரன் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் காலமான வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் இல்லறத்தில் தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே ஒவ்வொரு மாதமும் சுக்கிர பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தரும் சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மேஷ ராசி நேர்களே காதல் நாயகன் சுக்கிரன் உங்க ராசியில் குடியேறப்போகிறார் முகத்தில் பொலிவும் அழகும் கூடும் உற்சாகமாக இருப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் தங்க நகைகள் வாங்கலாம் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதால் சுப செலவுகள் ஏற்படும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிக்க வழி ஏற்படும் கணவன் மனைவி இடையே காதல் உணர்வுகள் அதிகரிக்கும் சிலருக்கு வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம் என்பதால் ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் காரமான உணவுகளை சாப்பிடாதீங்க வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம் நல்லதே நடக்கும் ரிஷப ராசி ரிஷபராசினே சுக்கிரன் உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு ஸ்தானமான பனிரெண்டாவது வீட்டில் சுக்கிரன் குடியேறியுள்ளார் பணவரவு சிலருக்கு உற்சாகத்தை தரும் பணம் வரும்போது பத்திரப்படுத்துங்கள் சுப விரய செலவு ஏற்படும் வீட்டிற்கு தேவையான ஃப்ரிட்ஜ் டிவி ஏசி உள்ளிட்ட ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும் காதல் வாழ்க்கையில் துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் சிலர் படிப்புக்காக வெளிநாடு செல்வார்கள் வெள்ளிக்கிழமைகளில் சிவ ஆலயத்திற்கு தயிரும் சர்க்கரையும் வாங்கி தர செல்வம் பெருகும் மிதுனம் ராசி நேர்களே சுக்கிரன் ராசிக்கு பதினோராவது வீடான லாபஸ்தானத்தில் அமர்கிறார் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் மாதம் இது அரசனுக்கு இணையான வாழ்க்கை கிடைக்கும் காலமாகும் வாகன வசதி மேம்படும் வசந்த கால துவக்கத்தில் உங்க வாழ்க்கையில் வசந்தம் வீச போகிறது உங்களுக்கு இந்த மாதம் பண வருவாய் அதிகரிக்கும் வீடு நிலம் வகையில் ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்க கவலைகள் மறைய போகிறது வெள்ளியால் செய்த கொலுசு மெட்டி போன்றவைகளை வாங்கி தானம் கொடுக்க நன்மைகள் அதிகமாகும் கடகராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் சுக்கிரன் அமர்ந்துள்ளார் பத்தில் சுக்கிரன் சுகமான கொடுப்பார் சிலருக்கு பதவி கொடுப்பார் தொழில் ஸ்தானத்தில் அமரும் சுக்கிரனால் உங்கள் வேலையில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உடன் வேலை செய்பவர்களிடம் வார்த்தைகளில் கவனம் தேவை அமைதியாக நிதானமாக பேசவும் குடும்பத்தில் மனைவியுடனே அல்லது காதலியுடனே சின்ன சின்ன ஊழல் ஏற்படலாம் சமாளியுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் பசுவிற்கு ராசிக்கு ஒன்பதாவது பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் நிறைய பாக்கியங்களை தரப்போகிறார் உங்க வீட்டில் மனைவியின் அன்பான ஆதரவு கிடைக்கும் காதலிப்பவர்களுக்கு இந்த மாதம் குதூகலமாக அமையும் குடும்பம் குழந்தைகள் நண்பர்கள் உறவினர்களுடன் உற்சாகமாக இருக்கும் காலம் இது வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் எடுப்பதற்கான முயற்சி செய்யலாம் சிலருக்கு விசா கிடைக்கும் வெள்ளிக்கிழமை சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கித்தரலாம் பசு மரத்திற்கு தண்ணீர் ஊற்றலாம் கன்னிராசிக்காரர்களே உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிரன் மறைவதால் வீட்டில் மனைவியின் உடல் நலத்தில் கவனம் வைக்கவும் இருவருமே கவனமாக இருந்தால் பாதிப்பை தவிர்க்கலாம் இல்லாவிட்டால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் செலவு வருதே என்று கவலை வேண்டாம் பரிகாரம் இருக்கிறது விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை அம்மாவிற்கு வெள்ளி பொருட்கள் வாங்கி பரிசளித்து ஆசிர்வாதம் பெறலாம் வெள்ளிக்கிழமைகளில் துர்கா மந்திரம் கூறலாம் பசுவிற்கு அகத்திக்கீரை கீரை கொடுக்கலாம் பாதிப்புகள் நீங்கும் துலாம் ராசி நேர்களே உங்க ராசி அதிபதி மாதம் இது வாழ்க்கை உணர்வுகளை அதிகரிக்கும் சிலருக்கு காதல் கனிந்து திருமணத்திலும் முடிய வாய்ப்பு உள்ளது தொழில் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கவும் சிறிய அளவில் உடல்நலக் குறைவு ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும் இல்லையெனில் மதிப்பு மரியாதைக்கு பிரச்சனை வந்துவிடும் கிடைக்க வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுங்கள் விருச்சிக ராசிக்காரர்களே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்தில் மறைவதால் உங்கள் உடல் நலனையும் பாக்கெட்டில் உள்ள பணத்தையும் பத்திரமாக பார்த்து கொள்ளவும் வீட்டில் வாழ்க்கை துணையினால் சின்ன சின்ன சச்சரவுகள் ஊடல்கள் ஏற்பட்டு அதனால் சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் கடும் உழைப்பை கொடுக்க வேண்டிய காலம் இது கவலைகள் சங்கடங்கள் சூழும் காலம் என்பதால் ஸ்படிக மாலை அணிந்து வெள்ளிக்கிழமை அம்பிகையை வணங்கவும் பசுவிற்கு அரிசி மாவும் வெள்ளமும் தானமாக அளிக்கலாம் தனுசு ராசிக்காரர்களே காதல் நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்வது அற்புதமான அம்சம் வருமானத்திற்கான மாதம் இது காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது என்று உற்சாகமாக பாடப்போகிறீர்கள் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் உங்களுக்கு கற்பனை வளமும் அழகுணர்ச்சியும் அதிகரிக்கும் வீட்டில் மனைவி குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவர் உங்கள் மீது காதல் மழை பொழியும் நேரம் இது வாழ்க்கை துணையுடன் இதே வேகத்தோடு வெளிநாட்டிற்கு இன்ப சுற்றுலா சென்று வாருங்கள் வெள்ளிக்கிழமை அம்மன் கோவில்களில் விலக்கேற்ற மேலும் நன்மைகள் நடக்கும் மகரம் ராசிக்காரர்களே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு நான்காவது வீட்டில் அமர்ந்து உள்ளதால் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் சிலர் வீடுகளை பராமரிப்பு செய்வீர்கள் அம்மாவின் உடல் நலத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனம் வாங்கும் போது மட்டும் கவனமாக வாங்க வேண்டும் இல்லையெனில் செலவு இழுத்துவிட்டுவிடும் வெள்ளக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு மல்லிகை பூக்களை வாங்கித் தரலாம் பெண்கள் வலது விரலில் வைர மோதிரம் அணியுங்கள் தம்பதியரிடையே நெருக்கம் கூடும் கும்பம் ராசிக்காரர்களே சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களின் திறமையும் அழகியலும் அதிகரிக்கும் உடல் நலனில் ஏற்படும் எனவே அவ்வப்போது அக்கறையோடு சிறு பிரச்சனைகளையும் கவனியுங்கள் சிறு ஆன்மீக பயணம் செல்ல வேண்டியிருக்கும் உங்கள் நட்பு வட்டம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை விலக்கேற்றி வழிபட நன்மைகள் நடக்கும் மீன ராசிக்காரர்களே நாள் வரை உங்கள் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்து வந்த சுக்கிரன் இனி உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் தன ஸ்தான சுக்கிரனால் பண வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையே காதல் உணர்வுகள் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காலம் இது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று செந்தூரம் வாங்கி தந்து வழிபட மேலும் நடைபெறும் இணைநேர்களே இந்த சுக்கிரன் பயிற்சி உங்க ராசிக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போதுன்னு பாத்தீங்களா உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி